News 7 Tamil. பொறுப்பும் பொது நலமும். வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்க போகுது அப்படி தாங்க சொல்லணும். சாதாரணமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஃபோட்டோ எடு அப்படின்னு நம்ம வந்து கேமரா கொடுத்தோன்னா நம்ம சும்மாவே இருக்க மாட்டோம். அழகாயிடு, ஒல்லியாயிடு, டாலாயிடு அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம டார்ச்சர் பண்ணிடுவோம். பட் இவர்கிட்ட ஒரு கேமரா கொடுத்தோன்னா நம்ம எதிர்பார்க்கறத விட 100 times எக்ஸ்ட்ராடினரியான பிக்சர்ஸ் எடுத்து கொடுப்பாரு. நம்ம என்னதான் அழகாக ட்ரெஸ் பண்ணி மேக்கப்லாம் போட்டிருந்தாலும் நம்மளை இன்னும் அழகாக காட்டுறது வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் கையில் தாங்க இருக்குது. இப்போ இருக்கிற லீடிங் ஃபோட்டோகிராஃபர்ஸில் இவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இடம் இருக்குன்னே சொல்லலாம். ஃபோட்டோகிராஃபர் சந்தோஷ் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம வரவேற்பற நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? யா சார், ஃபைன் சார். கோவில்பட்டியில் பிறந்து இன்னைக்கு ஹாலிவுட் ஸ்டார்ஸுடைய பெஸ்ட் ஃபோட்டோஸ் நிறைய நீங்கள் எடுத்துருக்கிறீங்க. சொல்லப்போனால் ஆஸ்கர் நாயகனுடைய டாப் ஃபோட்டோஸ் கூட உங்களுக்கு தான். ஸோ உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி மேலே எப்படி சார் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? எனக்கு ஆக்சுவலாக என்னுடைய ஸ்கூல் டேஸ்லேயே தான் பெரிய இன்ட்ரெஸ்ட் ஃபோட்டோகிராஃபியில் கிடையாது. எங்கள் அப்பா வந்து இஸ் அ பேங்க் மேனேஜர், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். அவர் உடனே அந்த அக்கௌண்டிங் லைன்லேயே என்னை கொண்டு வரணும் அப்படிங்கிறது. இந்த பாதி எல்லாரோட அப்பாவும் வந்து அவங்களோட இமேஜினேஷன் என்னவோ அது வந்து பையன் மேலே ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதே தான் எனக்கும் இருந்தது. அவர் வந்து என்னை வந்து அக்கௌண்ட்ஸ் லைன்லேயே சார்ட்டர்ட் கொண்டா கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாரு. ஸோ அதுக்காக நான் இங்கே வந்துட்டு சிஏ ஃபவுண்டேஷன் ஒரு கோர்ஸ் அப்போ தான் ஃபஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறாங்க விவேகானந்தா காலேஜில். ஸோ எங்கள் காலேஜ் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து 6 to 9. நான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தது இது வெஸ்ட் மாம்பலம் இதில் தான், பேச்சுலர்ஸ் மேன்ஷனில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். காதல் படத்தில் வரும் இல்லையா அந்த சேவல் மேன்ஷன், நான், பாலாஜி சக்திவேல், எல்லா ரூம்மேட்ஸு, எம்எஸ் பிரபுலாம் எங்களுக்கு பக்கத்து ரூம். எங்களுக்கு எல்லாம் இப்போது கேமராமேன் பாலபரணி அவரெல்லாம் ஒரே ரூம் தான். நாங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் ஒரு கியூரியஸ், ஏன்னா வில்லேஜ்லேருந்து வரும்போது நமக்கு ஒரு சினிமா ஷூட்டிங் பார்க்கணுன்றது ஒரு உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய லைஃப் டைம் ஆம்பிஷனாக இருக்கும் அது. சரி, இதை போய் பார்க்கணும், நம்ம படம் இப்படி தான் எடுக்கிறாங்க போய் பார்த்தோம்டா அப்படின்ட்டு இப்போ ஷூட்டிங்கில் போய் பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருந்தது. லைட்ஸு, கட்டரு, ஆக்ஷன் பாங்க, ட்ராலிங் பாங்க, அப்புறம் இதெல்லாம் இந்த புது வேர்ட்ஸாக இருந்தது பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு வந்து மோர்லஸ் என்னுடைய எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால்குலேட்டர் ப்ளஸ் பேப்பர் தான். இந்த கம்பெனி ஆரம்பித்தாங்க, இதோடைய டெப்ரிசியேஷன் போட்ட இயர் எண்ட் அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் ஷீட்டு, பிஎல், இப்படி தான் போயிட்டு இருந்தது. லேட்டராக ஒரு 3 months போகும்போது நான் ரியலைஸ் பண்ணேன், இல்லை நம்ம வந்து ஃபேமிலியோட ஒரு கம்பல்ஷனுக்காக நம்ம இந்த கோர்ஸை படிச்சுட்டு இருக்கோன்றது மட்டும் எனக்கு அப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சது. அப்புறம் இவன் மாமா கூட ஷூட்டிங் போகும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போக ஆரம்பித்த உடனே ஒரு நாள் அப்பாவை பார்த்து பேசும்போது, இல்லை நான் வந்து இதை குவிட் பண்ணிவிட்டு நான் இந்த ஃபோட்டோகிராஃபி இந்த இதுலேயே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வால்வ் ஆகி பண்ணலான் இருக்கேன், எனக்கு சம்திங் எனக்கு வந்து மனசுக்கு இது கரெக்டாக படுது அப்படின்னு. இல்லை இல்லை, நீ பண்ணுறது ஓகே, பட் அட்லீஸ்ட் ஒரு கோர்ஸ் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு பண்ணினா பெட்டராக இருக்கும் அப்படின்னாரு. பட் எனக்கு பொறுமை இல்லை, அது பார்த்த உடனே ஒரு எதை பார்த்தோம் உடனே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட். சரி, அதை வேணால் நம்ம கரஸில் ஏதோ பண்ணிக்கிறேன், பட் நான் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜாயின் பண்ணி ஒரு ரெண்டு ஃபிலிம் அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னென்னா ஃபிலிம் வந்து மோர்லஸ் ஒரு டேரக்டரோட மீடியா. டேரக்டர் அது வந்து இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது டேரக்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற ஒரு விஷயமான விஷயம் இருந்தது. எனக்கு இது இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீடமாக இயங்கணும், ஃப்ரீடமாக நம்ம பண்ண நினைக்கிற விஷயத்த நம்ம பண்ணுற மாதிரி இருக்கணும், ஒரு ஒன் மேன் ஷோவாக இதை கொண்டு வரணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் சரி ஏன் ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம், அதாவது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம். இதுவும் ஆல்மோஸ்ட் சேம் தான், லைட்டிங், ஃப்ரேமிங்கு, எக்ஸ்போஷர், மற்ற விஷயங்கள் எல்லாமே ரெண்டுக்குமே காமன் தான். அதில் மூவ்மெண்ட் இருக்கும், இதில் ஸ்டில்லாக இருக்கும், இதுதான் விஷயம். அதில் நிறைய பேர் தேவைப்படுவாங்க, இதில் மேன் பவர் கொஞ்சம் கம்மியாக வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். என்னுடைய ரூம்மேட்ஸோடைய எல்லாமே நாங்கள் பேச்சுலர்ஸு, சினிமா சம்மந்தப்பட்ட ஆளுங்கனால சினிமாவில் நடிக்கிறவங்க ஒரு 2 photo 3 photo. ஏன்னா டேரக்டர் போய் மீட் பண்ணிட்டு வருவாங்க, உனக்கு வந்து என்னுடைய படத்தில் ஒரே ஒரு கேரக்டர் வந்து மீசை வச்சு ஒரு ரவுடி மாதிரி ஒரு கேரக்டர் வேணும், இல்லை ஒரு டெரிபிளான லுக் வேணும்னு அது ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கும் அங்கே வந்து சர்வைவில் அப்போ வந்து ப்ராப்ளம்.
சினிமாவில் நடிக்கும்போது வந்து நடிக்கணுன்ற அந்த வெறியோடு வந்து தங்கியிருப்பாங்க. ரூம் வாடகை கொடுக்கறது, சாப்பாடு எல்லாமே வந்து சர்வேலன்ஸ் ப்ராப்ளமாக இருக்கும். வெளியில் போய் பெரிய ஃபோட்டோகிராஃபர் எடுத்துக்க முடியாது அவங்களால. இவனை என்னை கூப்பிட்டு ஒரு ரெண்டு ஃப்ரேம் மட்டும் எடுத்து கொடுப்பேன். உடனே அது ஒரு சின்ன ஒரு பாதி கட் பண்ண ரோல் ஏதாவது வச்சுருப்போம், அதை போட்டு எடுத்து டெவலப் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி தான் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுத்து அந்த மாதிரி தான் ஆரம்பித்தவுடனே இந்த விஷயங்கள் எனக்கு ஸ்பாட் பண்ணி வந்தது. நான் சார், நீங்கள் வந்து ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக உங்களுடைய ப்ரொஃபஷன் ஆரம்பித்தீங்க. பட் ஆனால் இப்போ வந்து ஃபோட்டோகிராஃபிக்கே நிறைய படிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, விஸ்காம் மல்டிமீடியா அப்படின்னு. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் ஆகிறதுக்கு இந்த ஸ்டடீஸ் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ட் படித்தா மட்டும் போதுமா? இது நீங்கள் படித்தா மட்டுமே போதுமான்னு கேட்டால் கிடையாது. இது வந்து என்னென்னா, கீப் ப்ராக்டிஸிங். ஒரு நாள், ஒரு இன்னொரு நாள், அடுத்த நாள், இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு நாள் எடுக்க தான் பெட்டர்மெண்டாக சில விஷயம். ட்ரையல் அண்ட் எரர், தமிழில் சொல்கிற மாதிரி சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டே இப்போ இவ்வளவு நாள் ஆயும், நாங்கள் இவ்வளோ வருஷமாக இண்டிவிஜுவலாக ப்ரொஃபஷனலாக பண்ணால் கூட எனக்கு இந்த வருஷம் பண்ணக்கூடாது, அடுத்த வருஷம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம். இந்த லைட்டிங் வந்து அப்போ கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருந்தா நான் நல்லா இருந்தோம், இல்லை காம்போசிஷன் வந்து வேறு மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கும் அந்த தாட் நாங்கள் ரியலைஸ் பண்ணுறது உண்டு. ஸோ நீங்கள் வந்து விஸ்காம் படிக்கிறதோ இல்லை எந்த இனி அதர் கோர்சஸ், ப்ரைவேட்டாக நிறைய இன்ஸ்டியூட் வந்திருக்கு. பட் அங்கே படித்தா கூட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தேவை. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போய் ஃபோட்டோஷூட் பண்ணும்போது அங்கே வந்து ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. பவரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை அதை எடுத்துகிட்டு வந்த லைட்டோடைய ஷேப்பர்ஸ், இந்த அம்பர்லா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேப்பர்ஸ் நிறைய இது இல்லை, அதில் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு பொருள் கிடைக்காம இருக்கும். கிடைக்காம இருந்தால் கூட அந்த இடத்துக்கு நீங்கள் அதை எப்படி மாற்றி அந்த சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி அதை இது பண்ணி கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க, பெஸ்ட் அவுட்புட் எப்படி கொண்டு வரீங்கன்றது வந்து ப்ராக்டிக்கலாக பண்ண பண்ண தான் வரும். ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் கீப் ப்ராக்டிஸிங், அது வந்து கண்டிப்பாக தேவை. ஆக்சுவலாக சார், ஃபஸ்ட்டு ஃபிலிம், ஸோ அதுக்கப்புறம் இப்போ டிஜிட்டல், ஆட்டோ, சார் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்துட்டே இருக்குது, டெவலப்மெண்ட் போயிட்டே இருக்குது. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, இன்றைக்குள்ள ட்ரெண்டை எப்படி சார் அடாப்ட் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக இதில் வந்து பெரிய சேஞ்சஸ் ஒன்றுமே கிடையாது. டிஜிட்டலில் நாங்கள் நெகட்டிவில் கன்வென்ஷனில் ஷூட் பண்ணுறதுக்கும் இப்போ டிஜிட்டலில் ஷூட் பண்ணுறதுக்கும் பெரிய விஷயங்கள் கிடையாது, எக்ஸப்ட் கேமரா. அப்போ வந்து என்னென்னா, நாங்கள் வந்து ஃபிலிம் லோட் பண்ணி ஷூட் பண்ணுவோம். இப்போ கேமரா ஒன்று எல்லாமே ஒன்று தான். ஃபிலிமுக்கு பதிலாக லென்சஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஈவன் லைட்ஸ் எல்லாமே அப்போ இருந்தது எல்லாமே அதே டெக்னாலஜி தான். பட் என்ன கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடாக பண்ணியிருக்காங்க. லைட்ஸ் வந்து அப்போ வந்து மைனோட்டாக பாயிண்ட் வேரியேஷன் கொடுக்க முடியாது, இப்போ அது பண்ணலாம். ஸோ சாஃப்ட் பாக்ஸஸ் இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய டெக்னாலஜி வளர்ந்ததில் நிறைய புது விஷயங்கள் வந்திருக்கு. இப்போ கேமராவிலேயும் லென்ஸ் முதல் கூட எல்லாமே சேம் தான். ரெக்கார்ட் ஆகிறது முதல்ல வந்து ஃபிலிமில் ரெக்கார்ட் ஆகும், இப்போ வந்து டிஜிட்டல் சென்சாரில் ரெக்கார்ட் ஆகுது. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து நீங்கள் ஷூட் பண்ணிவிட்டு இந்த ரிசல்ட்டை இமீடியட்டாக பார்க்க முடியுது. கண்ட்ரோல்டாக இல்லை இந்த கலர் எங்களுக்கு பிடிக்கல, உடனே கலர் கொஞ்சம் மாற்றிக்கலாம், வேறு பேக்ரவுண்ட் போடுங்க, இல்லை ஹேரில் வந்து இந்த மாடலுக்கு வந்து இந்த ஃபேஸ் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து செட் ஆகலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை ஃபுட் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறோம், ஃபுட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வேறு ஏதாவது ஒரு கொரியன் ரிலீஃப் ஆட் பண்ணலாம், இல்லை ஒரு புதினா ஆட், இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் நீங்கள் இமீடியட்டாக அந்த ப்ராக்ரஸ் வந்து இமீடியட்டாக பண்ண முடியும். ஸோ அந்த லெவலில் டெக்னாலஜி ரொம்ப ஹெல்ப் பண்ணுது, டைம் சேவ், ரொம்ப டைம் சேவ்.